Everyone, welcome to our channel PGTRP Zoology class. So in this class la enna paakaporam appadina vandu GK part 2. Okay, so idhula vandu nama innikku paakaporadhu yerkave paathadume vandu Tamil Nadu la ulla vishayangala patti dhaan innikku paathutirukrom. So adhula part 2 la vandu innikku enna paakaporam appadina vandu Tamilagatha patti dhaan. So yerkave ellarkume romba therinja question dhaan Tamilagathin நுழைவாயில் என்ன அப்படின்னா வந்து தூத்துக்குடி. ஸோ இது வந்து எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே, ஸோ அந்த தென்னிந்தியாவின் நுழைவாயில் சென்னை. ஓகே, ஸோ இதே மாதிரி வாட் இஸ் கால் தட் தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில், இது ஜஸ்ட் நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக கலாச்சார நுழைவாயில்னு கேட்பாங்க. ஸோ அதுவும் என்ன அப்படின்னா சென்னை தான். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், மலைகளின் ராணி வந்து ஊட்டி அல்லது உதகமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். மலைகளின் இளவரசி வால்பாறை. ஓகே, அண்ட் மலைகளின் இளவரசி வால்பாறை, மலைவாசல் தலங்களின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுறது யார் அப்படின்னா வந்து ஊட்டி. ஓகே, ஸோ ஏழைகளின் ஊட்டி வந்து ஏற்காடு. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. ஸோ பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் ஒரே இடம் நெய்வேலி. ஓகே, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கொஷின் தான், மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல் மாநகராட்சி நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி உருவான முதல் மாநகராட்சி என்னது அப்படின்னா வந்து சென்னை தான். ஸோ எப்போ அப்படின்னா வந்து இந்த இயர் 1688. ஓகே, 1688. தென் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மெரினா கடற்கரையினுடைய நீளம் வந்து எவ்வளோ இருக்கும், மொத்த நீளம் எவ்வளோ இருக்கும்னு சொன்னோம் அப்படின்னா வந்து 13 kilometers. ஓகே, டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 13 kilometers. அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். ஓகே, உள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டால் காஞ்சிபுரம். ஓகே, அடுத்ததாக பார்த்தோம் முதல் பெண் முதலமைச்சர். ஓகே, முதல் பெண் முதலமைச்சர் யார் அப்படின்னா வந்து திருமதி ஜானகி ராமச்சந்திரன். ஸோ எந்த இயரில் இருந்தாங்க அப்படின்னா வந்து 1988. ஓகே, ஸோ அப்போ தான் வந்து முதன் முதல்ல பெண் முதலமைச்சர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் யார் அப்படின்னா வந்து திருமதி ஜானகி ராமச்சந்திரன். ஓகே, அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடந்த ஆண்டு. ஓகே, எந்த இயர் அப்படின்னா வந்து 1927. ஸோ அடுத்த க்வெஸ்சன், பூண்டி நீர்த்தேக்கம் அமைய முக்கிய காரணமானவர், பூண்டி நேர்த்தீக்கம் அமைய முக்கிய காரணமானவர் யார் அப்படின்னா வந்து சத்யமூர்த்தி. ஓகே, தென் ரிப்பன் பில்டிங் கட்டிடம் ஆண்டு, ரிப்பன் பில்டிங் கட்டப்பட்ட ஆண்டு. ஓகே, எந்த வருஷம் அப்படின்னா வந்து 1913. ஓகே, ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்னா ரயில் பெட்டி தயாரிக்கும் இடம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பெரம்பூர் சென்னை. ஓகே, தமிழ்நாட்டில் பெரம்பூர் சென்னை. அப்புறம் உப்பு தயாரிப்புக்கு பெயர் பெற்ற மாவட்டம், உப்புனாலே என்ன வரும் அப்படின்னா வந்து தூத்துக்குடி தான். ஓகே, தூத்துக்குடி தான் வந்து உப்பு உற்பத்தியில் பெயர் பெற்ற மாவட்டம். அடுத்ததாக வந்து சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா வந்து 234. ஓகே, ஸோ சட்டமன்றத்தின் நியமன உறுப்பினர்கள் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒருத்தே ஒருத்தங்க தான். ஓகே, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சட்ட மேலவையை கலைத்த முதலமைச்சர், சட்ட மேலவையை கலைத்த முதலமைச்சர் யார் அப்படின்னா எம்ஜிஆர். ஓகே, ஸோ அந்த சட்ட மேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா 1986. ஓகே, ஸோ அப்போ சட்ட மேலவையின் கடைசி தலைவர் யார் அப்படின்னா வந்து கடைசி தலைவர் மாப்போ சிவஞானம். ஓகே, அவர் தான் வந்து கடைசி தலைவர், சட்ட மேலவையின் கடைசி தலைவர். அப்புறமா பார்த்தோம் தமிழ்நாட்டில் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39, ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பார்த்தோம் அப்படின்னா 18. ஓகே, ஸோ அடுத்தது உயர்நீதிமன்றம், தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் பார்த்தோம் அப்படின்னா சென்னை. ஸோ அது எப்போ தொடங்கினுச்சு அப்படின்னா அந்த நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1862. ஓகே, ஸோ அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்துள்ள இடம், அதனுடைய கிளை எங்கே இருக்குது அப்படின்னா வந்து மதுரையில் இருக்குது. ஸோ அது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு 2004 தொடங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மதுரை கிளைக்கு உட்பட்ட மாவட்டங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா வந்து, ஸோ மதுரை கிளைக்கு உட்பட்ட மாவட்டங்கள், ஓகே, 13 மாவட்டங்கள் வந்து மதுரைக்கு உட்பட்டு இருக்குது. ஓகே,
ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஆண்டு. எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஆண்டு வந்து 1972. ஸோ அங்கேருந்து நீக்கப்பட்ட உடனேயே அவர் ஆரம்பித்த கட்சி தான் எனது அஇஅதிமுக. ஓகே, எம்ஜிஆரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த அஇஅதிமுகவை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த 1972. திமுகவிலேருந்து வெளியே வந்த உடனேயே அவர் தனியாக வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு தான் வந்து அஇஅதிமுக அப்படிங்கிற பேர் வந்து வச்சுருக்கிறாரு. ஓகே, எம்ஜிஆர் வந்து அந்த ஆட்சியை பிடித்த ஆண்டு எப்போ அப்படின்னா வந்து 72 கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அடுத்த 5 வருஷத்துலேயே என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா வந்து 77 ஜூன் 30 வந்து அந்த ஆட்சியை வந்து பிடிச்சிருக்கிறாரு. ஓகே, ஸோ அப்புறமா வந்து அவர் இறந்த ஆண்டு, மறைந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா 1987 டிசம்பர் 24 அப்படி அந்த டைமில் இறந்து போயிட்டார். ஓகே, ஸோ அடுத்தது எம்ஜிஆர் ஆட்சி செய்த மொத்த ஆண்டுகள். ஸோ 1977 வந்து அந்த ஆட்சியை பிடிச்சிருக்காரு, 1987 இறந்துட்டார். ஸோ அப்போ அதுக்கு இடைப்பட்ட காலம் 10 வருஷம்தான். ஸோ சும்மா 10 வருடங்கள் வந்து அந்த ஆட்சியில் இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த திராவிட கழகத்தை தோற்றுவித்தவர், ஓகே, திராவிட கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா வந்து மௌரியர். ஓகே, ஸோ அந்த திராவிட கழகமாக மாற்றிய கட்சி, ஓகே, திராவிட கழகமாக மாறிய கட்சி கட்சி என்னது அப்படின்னா வந்து நீதி கட்சி. ஓகே, அடுத்ததாக வந்து இந்த திராவிட கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, ஓகே, எங்கே தோற்றுவித்தாங்க அப்படின்னா வந்து சேலத்தில் தான் தோற்றுவிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எந்த வருஷம் அப்படின்னா வந்து 1944 வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க திராவிட கழகம். ஓகே, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ பார்ட் 3 வந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். We will meet in the next class.